வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் பயிற்சி 2-6 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மதிப்பு 1.414, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மதிப்பு 1.732, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மதிப்பு 2.236, ரூட் 10 மதிப்பு 3.162 எனில் கீழ்காணுபவற்றின் மதிப்புகளை 3 தசம இடத்திருத்தமாக காண்க. √2, √3, √5, √10 இதனுடைய மதிப்புகளை கொடுத்துருக்காங்க. இதை என்ன செய்யணும், கீழ்காணுபவோட மதிப்புகளை 3 தசம இடத்திருத்தமாக நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். முதல் இது எப்படி இருக்காங்க எழுதிக்கலாம் பாருங்கள். கொடுத்த எடுத்து எழுதிடுவோமா, √40 மைனஸ் √20. இப்போ பாருங்கள், இதுக்குள்ள இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2, 3, 5, 10 வர மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். எழுதலாமா பாருங்கள். முதல்ல இந்த 40 இருக்கா, இதை 4 × 10 எழுதலாம். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 20 4 × 5 எழுதலாம். ஈக்குவல் டு 4, 10 இருக்குது, அப்போ தனித்தனியாக நம்ம வர்க்கமூலம் எடுக்கலாம். 4க்கு வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2, 10க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அது அப்படியே வந்துடும். மைனஸ் அதே மாதிரி தான், 4, 5 இருக்குது, தனித்தனியாக நம்ம வர்க்கமூலம் எடுக்கலாம். 4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2, 5க்கு எடுக்க முடியாது, அப்போ அது அப்படியே தான் வந்துடும். ஈக்குவல் டு 2 × இந்த இடத்துல பாருங்க √10. √10 மதிப்பு என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க, 3.162 சரியா. மைனஸ் 2 × √5 மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 2.236 சரியா. இப்போ பாருங்கள், இதை ரெண்டை கொண்டு பெருக்க போகிறோம். 2, 2, 4 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2, 1, 2 அந்த மிச்சம் 1 கூட்டினா 3 தசம புள்ளி வந்துடும், 2, 3, 6 சரியா. மைனஸ் அதே மாதிரி இதை ரெண்டை கொண்டு பெருக்கலாமா, 2, 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2, 3, 6 6, 1, 7 சரியா. 2, 2, 4 தசம புள்ளி வச்சுங்க, 2, 2, 4 இப்போது இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணலாமா, 6.324 4.472 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 4 × 2 மைனஸ் பண்ணால் 2, இங்கேருந்து இது பண்ணால் 12, 12 × 7 கழித்தா 5, இந்த இடத்துல 2 தான் இருக்கும். அப்போ பேர வாங்கினா கடை வாங்கினோம்னா 12, 12ல் 4 கழித்தா 8, இங்கே என்ன இருக்கும், 5 தான் இருக்கும் இல்லையா, 5ல் 4 கழித்தா 1, அப்போ 1.852 சரியா. இதுதான் முதல் இதோட ஆன்சர். ரெண்டாவது போலாமா பாருங்கள், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, √300 ப்ளஸ் √90 மைனஸ் √8 ஈக்குவல் டு, இந்த 300 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 100 × 3 எழுதலாமா, 100 × 3 ப்ளஸ் 90 எப்படி எழுதலாம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 10 எழுதலாமா, உள்ளே என்ன வரணும், இந்த 2, 3, 5, 10 வரணும். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்னா 4 × 2 எழுதலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 100க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 10, 3க்கு எடுக்க முடியாது, அப்போ இந்த √3 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 9க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தால் 3, 10க்கு எடுக்க முடியாது, அப்போ √10 சரியா. மைனஸ் 4க்கு வர்க்கம் எடுத்தோம்னா 2, 2க்கு வர்க்கம் எடுக்க முடியாது, அந்த 2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 10 × √3 மதிப்பு 1.732 1.732 ப்ளஸ் 3 × √10 மதிப்பு 3.162 3.162 மைனஸ் 2 × √2 மதிப்பு 1.414 1.414 ஈக்குவல் டு, இதை 10 கொண்டு பெருக்க போகிறோம். 10 கொண்டு பெருக்குனா இந்த தசம புள்ளி வலது பக்கம் 1 இலக்கம் இடமாறும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 17.32 வந்துடும். புரியல, இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறோம் பாருங்கள், என்ன இருக்குது, 1.732 1732 எடுத்துங்க. எதை கொண்டு பெருக்க போகிறோம், 10 கொண்டு பெருக்க போகிறோம், பெருக்க என்ன வரும், 1732 இந்த 0 அப்படியே வந்துருமா, புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம், அப்போ இந்த இடத்துல புள்ளி சரியா. கடைசியில் 0 வந்துச்சு, அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ 17.32 ப்ளஸ்
இப்போ பாருங்கள், இதை எதை கொண்டு பெருக்க போகிறோம், நம்ம மூணை கொண்டு பெருக்க போகிறோம். மூய் ரெண்டா ஆறு, அதுக்கடுத்தது மூவாரா பதினெட்டு, பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று, மூணு ஒன்றா மூணு, மூணு ஒன்று நாலு, சரியா? புள்ளி வச்சிட்டோம். மும்மூணா ஒன்பது, பெருக்கியாச்சா? மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ரெண்டை கொண்டு பெருக்குவோம், என்ன வரும்? இரு நாங்கா எட்டு, ரெண்டொன்னா ரெண்டு, இரு நாங்கா எட்டு, தசம புள்ளி ரெண்டொன்னா ரெண்டு, சரியா? இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டி இதை நம்ம மைனஸ் பண்ணணும். எதை கூட்ட போகிறோம்? பதினேழு புள்ளி மூணு ரெண்டு கூட எதை கூட்ட போகிறோம்? ஒன்பது புள்ளி நாலு எட்டு ஆறு, புள்ளிக்கு நேராக புள்ளி, இடது பக்கத்தில் ஒன்பது, வலது பக்கத்தில் நாலு எட்டு ஆறு, இந்த இடத்துல எதுவுமேலாம் ஜீரோ இருக்கிறது அர்த்தம். பாருங்கள், இது ரெண்டு கூட்டிடலாமா? கூட்டினா ஆறு, ரெண்டையும் எட்டையும் கூட பத்து, பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று, மூணு ஒன்று நாலு எட்டு, இதை கூட்டினோம்னா ஒம்பது ஒரு ஏழு பதினாறு, பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று இது. அப்போ என்ன வருது பாருங்கள், இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஜீரோ ஆறு. எதை மைனஸ் பண்ணணும்? ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு எட்டை மைனஸ் பண்ணணும். அந்த புள்ளிக்கு நேரம் புள்ளி, வலது பக்கத்தில் எட்டு ரெண்டு எட்டு, இடது பக்கத்தில் ரெண்டு மட்டும். என்ன செய்ய போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணலாமா? ஆறுலேருந்து எட்டை கழிக்க முடியாது, கடவாங்கண்ணா பதினாறு, பதினாறில் எட்டை கழிச்சா எட்டு இல்லையா, இந்த இடத்துல ஒன்பது இருக்கும், ஒன்பதில் ரெண்டை கழிச்சா ஏழு, இந்த இடத்துல ஏழு தான் இருக்கும், கழிக்க முடியாது, கடவாங்கண்ணா பதினேழு, பதினேழு எட்டை கழிச்சா ஒன்பது, இந்த இடத்துல அஞ்சு இருக்கும் இல்லையா, அஞ்சில் ரெண்டை கழிச்சா மூணு, ரெண்டு அப்படியே வந்துடும். அப்போது இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஏழு எட்டு, இதுதான் நமக்கு தேவையான ரெண்டாவது கணக்கோட மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.